என்னுடைய மனத்தில் ஒன்று சொல்லணும்ல, சொல்லிடுவான். அன்புள்ள கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், அன்புள்ள கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், ஏதோ நாளும் உருப்படியா படிக்கிறேன், ஏதோ நாளும் உருப்படியா படிக்கிறேன், யாருமே விஷயத்த சொல்லணும்.
அம்மாவை அழைக்கலாமா, தோழி அழைக்கலாமா? அம்மாவை அழைத்து விடலாம். அம்மா வீட்டுக்குள்ள இருந்து பொண்ணு கேப்பா, அம்மா பருப்பு வந்துருச்சா வேலையா?
அப்படின்னு கேட்கலாம். சரி புள்ள, அம்மா சாமி கும்பிட்டுக்கிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இரு. எங்க சாமி கும்பிட்டு? சாமி கும்பிட்டுக்கிட்டேன். பால் பால்கார வந்துருவாரு. அம்மா பால் அப்படின்னு வர அந்த சத்தம் சாமி கும்பிடல காதல வந்துடும். தம்பி பால்கார வந்துட்டாரு, அந்த பால் பாக்கெட்டை வாங்கி உள்ள போட்டு வை. எப்ப சாமி கும்பிடும்போது? இதுக்கு இது எதுக்கு சாமி கும்பிடுறது நான் கேட்கிறேன். அப்ப கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது இருக்க, சரி இந்த ஆம்பளைய சாமி கும்பிடுறது ஒரு வித்தியாசமா இருக்கும். எப்படி? சாமி முன்னாடி போய் கண்ணை மூடி நின்னாலே சரி கடவுளா இருந்தா முதல்ல தெரியுங்க. ஆம்பளைகளுக்கு இந்த பிரச்சனை. சரி பெண்களுக்கு? பெண்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இங்க இருந்து போகும்பொழுது ஆத்தா போட்டிருக்க நகை பாப்பா உண்மையிலே தங்கமா இருக்குமா இல்ல பித்தளையா இருக்குமா இல்ல அப்படின்னு அந்த சிந்தனை. சரி ஆத்தா கட்டியிருக்க பட்டு புடவை நல்லா இருக்க, அது ஆத்தா கட்டியிருக்க பட்டு புடவை விட நம்ம பக்கத்துல நிக்கிறவங்களை கட்டியிருக்கா பாருங்க, அந்த நகை அந்த ஆடை சரி ஆபரணங்கள் இதேதான் அதிகமா கவனிப்பாள தவிர சரி ஆத்தாவை கும்பிடுறது இல்ல. இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மாரியாத்தா கோயிலுக்கு போய் ஆகணும். ஆமா அப்படி நான் வெள்ளிக்கிழமை மாரியாத்தா கோயிலுக்கு போயிருவேனே பார்க்க போயிருவேனே அப்படின்னு சொல்லி போய் நின்றுட்டு இருப்பாங்க. வரிசை நிறைய கூட்டமா நின்றுட்டு இருப்பாங்க. சரி நின்றுட்டு இருக்கும் பொழுது முன்னாடி நின்று ஆத்தாவை கும்பிடுறாங்கல்ல, பின்னாடி உள்ள ஆளுகளுக்கு எல்லாம் ஆத்தா முகம் தெரியுமா? எப்படி தெரியும்? முந்துகிட்டு அவன் முகத்தை நம்ம தான் பாக்கணுங்கிற சிந்தனை வருது தவிர நம்ம ஆத்தாவை பாக்காட்டியும் பரவாயில்ல. நமக்கு பின்னால இவ்வளவு இடங்களா சார் ஆத்தா முகத்தை கூட பார்க்க முடியாம இருக்காங்களே, அவங்க பாக்கட்டுமே அப்படிங்கிற சிந்தனை எந்த பெண்களுக்காக வந்திருக்காங்க இல்ல இல்ல எப்படி நம்ம தான் முந்திக்கிட்டு பாக்கணும். ஆமா அப்புறம் எதுக்கு சாமி கும்பிடுறது? எதுக்கு என்னைக்கு கோயில்ல கூட்டம் இல்லாம இருக்கோ அன்னைக்கு போய் நிம்மதியா உட்காந்து நமக்குள்ள மனதுக்குள்ள உள்ள வேதனைகள்லாம் சொல்லி கஷ்டங்கள்லாம் சொல்லி அவகிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படி வர்றது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாமி சாமி சாமின்னு சொல்லி அவளுக்கு ஒரு தீனிய வாங்கி கொடுத்துட்டு வீதியில ஒரு பிச்சைக்காரி உட்கார்ந்துட்டு அம்மா ஒரு பத்து ரூபாய் காசு இருந்தா ரொம்ப பசியா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொல்ல உடனே இந்த அம்மா அந்த கைபேசிய பாத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு அதை கவனிக்கிற அந்த வாட்டில போகுது. அந்த சின்ன பையன் என்ன பண்ண தெரியுமா? அம்மாவோட கைய உதறி விட்டுட்டு, அந்த நிறைய பேர் பாத்துருப்பீங்க நினைக்கிறேன், கைய உதறி விட்டுட்டு அந்த தின்பண்டத்தை அந்த அம்மா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த பிச்சைக்காரிய கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போவான் பாருங்க. அங்கதான் இருக்க ஆண்டவன் இந்த சின்ன குழந்தை மனசுல. நன்றி நன்றி. அந்த அம்மாவுக்கு இல்ல, அப்ப தெய்வம் எங்க இருக்கு அப்படின்னா கஷ்டப்படுறவங்களுக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்யறாங்களோ அவங்கதான் உண்மையான கடவுள். கடவுள் எங்க இருக்காரு? உதவி செய்யணும். சொன்னாலே போதும், நிறைய ஒரு சில விஷயங்கள்லாம் கதைகள்லாம் சொல்லுவேன். இன்னைக்கு ஒரு சின்ன குட்டி கதை ஒண்ணு சொல்லிடுறேன். என்னன்னா ஒரு பெரிய அதே மாதிரிதான் இருக்கும். செக் புக்கு ஒண்ணு கொடுப்பாங்கல்ல, அந்த புத்தகத்தை காசோலை காசோலை. ஆமா தமிழ் எனக்கு ரொம்ப இப்ப தமிழே பேச வர மாட்டேங்குது எனக்கே. அப்படி நிலைமன்னா இன்னும் மத்த ஆளுகளும் எப்படின்னு தெரியல. தெரியல அந்த காசோலை பேச மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபரா இருந்தவர் கடைசியில
தொழில வந்து நஷ்டப்படுத்த. அதனால அவரு மன வேதனையில ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காரு. சரி, அந்த வழியா அங்க இருந்து ஒருத்தர் வேகம் முன்னேற்றம் ஒரு வருஷம் கழிச்சு இதே இடத்துக்கு நான் வர்றேன், இதே நாள்ல இதே நேரத்துல நான் வர்றேன், இதே நேரத்துக்கு நீங்க வாங்க, எப்படியாவது தொழில முன்னேற்றம் அடைஞ்சு உங்க பணத்தை நான் திருப்பி கொடுத்துறையா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரிஞ்சு போன பிறகு அதுக்கப்புறம் அந்த தொழிலதிபர் போய் உட்கார்ந்து யோசிக்கிறாரு, எதனால நம்ம தொழில இந்த நஷ்டம் அடைஞ்சோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது எல்லா தொழில் அதிபர்களையும் கூப்பிடுறாரு, எல்லா வேலைக்காரர்களையும் கூப்பிட்டு வாங்க, இன்னையில இருந்து நாம எல்லாரும் 6 மணி நேரம் வேலை பார்த்தோம், அதுக்கு அடுத்து இனிமே 2 மணி நேரம் உங்களுக்கு அதிகமா தர்றேன், வேலை பாருங்க அதுக்கு தனி சம்பளம் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையாட்களுக்கும் 2 மணி நேரம் வேலையை அதிகமா கொடுத்து சம்பளத்தை அதிகமா கொடுத்து பெரிய கோடீஸ்வரனா மறுபடியும் ஆயிட்டாரு. சரி, அவர் யாரு தெரியுமா? உன்னைய மாதிரி ஏற்கனவே அவர் பெரிய தொழில் அதிபரா இருந்தவர். தொழில நஷ்டமான பிறகு என்ன பண்ணாரு? பணத்தினால பைத்தியம் புடிச்சு அவர் காசோல ஒவ்வொருத்தருக்கா எழுதி கொடுப்பாருல, அந்த புத்தகத்தை எடுத்து கையில வச்சுக்கிட்டே தெரியவாரு. யாராவது வாழ்க்கையில நஷ்டப்பட்டு போனா இந்தா 1 லட்சம், இந்தா 2 லட்சம், இந்தா 4 லட்சம் எழுதி கொடுப்பாரு. அந்த ஆளு பேச நம்பியா நீ இப்படியாக அப்படின்னு சொல்லி கேட்டாரா. இந்த கதையை வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அதாவது முதல்ல பணம் கொடுத்தாரு அவரு, இல்ல பணம் கையில கொடுத்தாரா? இல்ல, முதல்ல முக்கியத்துவம் என்ன கொடுத்தாரு? அந்த சீட்டு கொடுத்தாரு, நம்பிக்கையை கொடுத்தாரு. அதனால இந்த உலகத்துல பணம் கொடுத்துதான் உதவி செய்யணும்னு அவசியம் இல்ல. இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவர் கொடுத்த அந்த காசோலைய அவர் மாத்தவே இல்ல, மாத்தல, மாத்திருந்தாதான் அப்பவே தெரிஞ்சிருக்குமே. ஆமா, அது பொய்யின்னு பொய்யின்னு மாத்தாம அப்படியே வச்சிருந்து அதை கொண்டு போய் திருப்பி கொடுக்கணும் நினைச்சாரு. ஏன் உனக்கு சொல்லுன்னா, உண்மையிலே முதல்ல வாழ்க்கையில நம்பிக்கைன்னு மட்டும் ஒண்ணு இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே வெற்றி தான். அதனால அப்பா நம்பிக்கையோட இந்த காவலுக்கு அனுப்புறாரு, நம்ம எல்லாரும் போறோம், நீங்க வரீங்க நான் போறேன், அடுத்து பெரிய பேரழைக்கு வர்றா, அந்த பெரிய பேரழை அழைத்து வாருங்கள், இல்லை என்றால் கட்டி இழுத்து வாருங்கள். அன்பு கைத்தாள். சரிங்கம்மா, சொல்லுங்கள் என் சோகம் சொல்லுங்கள்
I'm
நான் இந்த இடத்துக்கு வருவேன்னு சொப்படுறதோட கணக்கல இதை வச்சே ஓட்டிக்கிறேன். இல்லம்மா, நான் இந்த வரையணும் எனக்கே தெரியாது. சரி, நான் பாடுக்க மாணவர்கள் அப்படி மாதிரி ஒரு ஓரத்துல நின்று ஆண்டவனா பார்த்து எனக்கு பதவி பிரமாணம் பண்ண மாதிரி என்ன ஒரு பப்பு நாய்க்கார இல்லையா, அது மாதிரி ஒரு ஸ்ரீபாட் ஆகிறதுக்கு எவ்வளவு நாளா போகுது? வேணாம், இது போதும். அம்மா வாங்க. இந்த வணக்கம் எனக்கு பிடிக்கல. உனக்கு மூளை ஆண்டு அதிகமா உங்ககிட்ட வேலை நடந்தது ஆர்வமா தான் இருக்கா. ஒரு சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது அமைப்பா இருக்கு. பேசாதீங்க.
எனக்கு அந்த அநாகரிகமான வார்த்தைகள் பேசுறது பிடிக்காது. என்ன ஒருத்தர் வியாபாரம் ஒருத்தர் அந்த ஒருத்தர் எப்படி சோழகர் வியாபாரம் பண்றாரு தெரியுமா? எப்படி ஒரு என்னடி இது? பெரிய அவர் சொன்னது பயங்கரமா பாடுவாரு, பயங்கரமா இருப்பாரு. அப்புறம் அன்பு தம்பி மோகன்தாஸ் விருப்பத்திற்காக ஒரு பாடல் செல்வம் தங்கம்
Thank you.